ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கணிதம். கண் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணா, 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் கண்ணா, நம்பர்ஸ் அப்படின்ற சாப்டரில் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.5 த்ரீ சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா கண்ணு. அதில் இருக்க ரிமைனிங் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்ணா. இது வந்து ஆக்சுவலி எதை பற்றி இருக்குன்னா, கியூப் கியூப் ரூட் இல்லைங்களா, கணம் கணம் மூலம், இதை பற்றி தான் கண்ணா இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா கண்ணா. ஓகே கண்ணா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். புக்கு இங்கிலீஷில், புக்கு தமிழில் இருந்தாலும் கண்ணா நான் உங்களுக்கு இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுமே சொல்லுவேன். அதனால் என்ன பண்ணலாம், ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே கண்ணா, வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்ணா, நம்மளோட கலிப்போட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்னு அதில் ஆள் கொடுத்துருங்க கண்ணா. இது நீங்கள் எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக. அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் கண்ணா, எக்ஸசைஸ் 1.5 ஃபிஃப்த்து ஃபோர்த் சம் நம்ம பார்க்குறோம். 10,985 10,985 எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும் என காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்ணா. ரொம்ப ஈஸி தான், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கியூப் ரூட்டை பொறுத்தளவு இந்த கியூப்பில் பண்ணுறது வந்து நம்ம எதில் பண்ண முடியும்னா, ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, அது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், பஹா காரணிப்படுத்துதல் முறை, அந்த எல் டிவிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இந்த லாங் டிவிஷன் மெத்தடை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்புறம் கண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணு, இந்த கியூப் நம்பர் கியூப் பண்ணுறதும் அப்புறம் கியூப் ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேனலில் நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம் கண்ணா. வித்தின் 2 செகண்ட்ஸில் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சம் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுறது ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்கும் நம்ம போட்டிருக்கோம், அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் கண்ணா, அது இருக்கும். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் ஈஸியாக வந்து எப்படி, ஏன்னா கியூப்னால் வந்து ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அதை நம்ம எப்படி ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கியூப் ரூட்க்கு எப்படி ஆன்சர் ஃபைன் பண்ணுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்ணா, அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ட்ரிக்கண்ணா, அதெல்லாம் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் போடலாம் கண்ணிங்க. பாருங்கள் கண்ணா, அந்த இந்த சம் தான் நம்ம போடுறோம். இந்த நம்பரை எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு முழு கன எண்ணாக கிடைக்கும், ஒரு கியூப் நம்பராக கிடைக்கும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதே எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பஹா காரணிப்படுத்துதல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்ய போகிறோம் சரிங்களா. செய்வோமா, 5 போடுவீங்க கண்ணா, அப்போ என்ன வரும், 2 5s are 10, அப்புறமா 1 5 is 5, அடுத்து ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது இல்லைங்களா, 5 போச்சுன்னா 4 48, அப்போ 9 5s are 45, அப்புறம் மறுபடியும் 3 வரும் 35, அப்போது 7 5s are 30 35 சரிங்களா. உங்களுக்கு புரிதான் என்ன பண்ணியிருக்கேன், 2 5 10 போட்டுவிட்டேன், ஓர் 5 5 போட்டுவிட்டேன், மீதி 4 இருக்குது, அது நீங்கள் குட்டியை எழுதிக்கோங்க. அப்போ இதை என்னென்ன எடுத்துக்கணும், 48 எடுத்துக்கணும் சரியா. அப்போ 9 5 45, மீதி 3 இருக்குது, அப்போ நான் என்ன இது 35 அப்போ 7 35 ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து எந்த நம்பரால் போட முடியும், இதை எந்த டேபிளில் போட முடியும் கண்ணா, 13 போட முடியும். 13 போட்டால் இங்கே என்ன வரும்னா 1 வரும், அதுக்கப்புறமா வந்துட்டு 8, அப்போ நீங்கள் அந்த 6 போடுவீங்க, அதுக்கப்புறம் மீதி 11 வருது, அப்போ 170 இங்கே 9 வரும் கண்ணா, 169 வந்துருச்சு. மறுபடியும் நீங்கள் அப்போ 13 போட்டிங்கன்னா உங்களுக்கு 13 வரும் சரியா கண்ணா. இதுக்காக தான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அட்லீஸ்ட் இந்த கியூப் நம்பரையும் வந்துட்டு ஒரு 15 வரைக்குமாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டக்குன்னு உங்களுக்கு வந்துடும், அப்போ 13 போட்டால் இந்த வரும் இந்த நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்னென்னா கண்ணா, இப்போ நீங்கள் இந்த கியூப் ரூட் ஆஃப் 10 9 85 உங்களுக்கு என்னெல்லாம் வருது, 5 × 13 × 13 × 13 இல்லையா. நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கியூப் ரூட் அப்படின்னா ஒரு நம்பர் 3 டைம் இருந்தால் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த 13 வெளியே எடுத்துருவீங்க, அப்போ உள்ளே என்ன கண்ணு இருக்குது, அந்த 5 இருக்குது இல்லையா. அப்போனா அவங்க கேட்டிருக்க கொஷின் என்ன, எந்த நம்பரால் நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு முழு கன என்ன வரும்னு கேட்குறாங்களா. அப்போ நீங்கள் இந்த 5 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் என்னென்னா, வி ஹாவ் டு டிவைட் திஸ் நம்பர் பை 5. இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், 5 வகுக்கணும், அப்படி வகுத்துட்டோம்னா நமக்கு ஒரு முழு கணையன் கிடச்சிரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 10,985 எதால் வகுக்கணும், 5 வகுக்க வேண்டும் சரிங்களா கண்ணு. அப்போ எந்த நம்பர் வந்து இங்கே வந்து கன என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2197 இந்த நம்பர் தான் வந்து ஒரு முழு
கணாயன். சரிங்களா கண்ணு? இதோட இந்த வேல்யூ ஆக்சுவலாக 13 cube, ஓகேவா? 13 க்யூப் ஃபார்ம் தான் வந்து இந்த 2197, ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதான். ரெண்டு கொஷின் கேன்சல் பண்ணியாச்சு. இந்த நம்பரை நம்ம 5 டிவைட் பண்ணும். அப்படி பண்ணால் இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு முழு கண எண்ணாக கிடைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள் கண்ணா. 200 எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கண எண் கிடைக்கும், ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு ஃபைண்ட் which number will be multiplied with 200, ஓகேங்களா? இந்த 200 எந்த நம்பர் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் ஒரு கியூப் நம்பர் கிடைக்கும், ஒரு ஹோல் கியூப் நம்பர் கிடைக்கும்னு சைன் பண்ணணும், ஓகேங்களா? அதுவும் ஈஸி கண்ணா. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே எல் டிவிஷன் தான் போட போகிறோம், சரிங்களா? எல் டிவிஷன் போடுவீங்க. இப்போ 2 போடுவீங்களா, இங்களுக்கு என்ன வரும், 100 வரும். மறுபடியும் 2 போடுவீங்க, 50 வரும். மறுபடியும் 2 போடுவீங்க, 25 வரும். 5 போட்டிங்கன்னா 5. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கியூப் ரூட் ஆஃப் 200 போடலாம், ஓகேவா கண்ணு? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருது பாருங்களேன். 2 × 2 × 2, 5 × 5 வருது. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த கியூப் ரூட் ஆஃப் அளவு, அதாவது கனமூலம் பொறுத்தளவு 3 ஒரு நம்பர் இருந்தால் அதை வெளியெடுத்து எழுதுவோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இதை வெளியே எடுக்கிறீங்க, அதாவது இந்த கனமூலம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே நீங்கள் 2 எழுதுவீங்க, ஓகேவா? இங்கே என்ன மிஸ் ஆகுது, இங்கே 2 தான் வந்து 5 இருக்குது. இன்னும் 1 5 இருந்தால் உங்களால் இங்கே எடுக்க முடியுமா கண்ணு? ஆமாம் தானே? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 தான் வந்து நம்ம பெருக்கணும். இந்த 200 நம்ம 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு முழு கணையன் கிடைக்கும். உங்களுக்கு கிளியராக புரியுதா, இந்த சமக்கும் இந்த சமக்கும் வித்தியாசம் புரியுதா கண்ணா? இங்கே வந்து 1 மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அதால் வகுக்கணும்னு நாம் இங்கே கொடுத்தோம் அவங்க கேட்ட ஆன்சருக்கு. பட் இங்கே வந்து எந்த நம்பரால் பெருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 இருக்குது. ஸோ இன்னும் 1 வந்தால் என்ன ஆகும், அது ஃபுல்லாக ஒரு கண எண்ணாக உருவாகும், இல்லைங்களா? ஏன்னா இங்கே 3 மூணு தடவை 5 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தடவை வெளியெடுப்போம், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் 10 கிடைக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 வரும், ஓகேவா? இந்த 200 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும், ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த நம்பரை நீங்கள் அந்த 5 பெருக்குனா உங்களுக்கு ஒரு முழு கணையன் உருவாகும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 5 நம்ம பெருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளே திஸ் 200 வித் 5, தென் யூ வில் கெட் த ஹோல் கியூப் நம்பர், ஓகேங்களா? ஸோ கண்ணா, இந்த 200 நம்ம என்ன பண்ணுறோம், 5 பெருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு 1000 என்ற முழு கணையன் கிடைக்கும். 1000 அப்படிங்கிறது தான் ஒரு ஹோல் கியூப் நம்பர், ஓகேங்களா? நம்ம இப்போ தான் பார்த்தோம் 10³ = 1000 அப்படின்னு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா கண்ணு? நெக்ஸ்ட் சம் 6 பாருங்கள். 24 × 36 × 80 × 25 கண மூலம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ப்ராடக்டாக கொடுத்தாங்க கண்ணா. நம்ம என்ன பண்ணலாம் கண்ணா, ஆக்சுவலி ஒவ்வொன்றோட ஃபேக்டர்ஸையும் எழுதணும். நம்ம இப்படியே போட்டுருவோம். இப்போ 24 நீங்கள் 2 போடுவீங்க, அப்போ உங்களுக்கு என்ன வரும், 12 வரும். மறுபடியும் 2 போட்டால் 6 வரும். மறுபடியும் 2 போட்டால் 3 வரும். இது இப்படியே நிற்கட்டும். அடுத்து அதே மாதிரி 36 போடுங்க. 2 போட்டிங்கன்னா இங்கே 18 18 36. மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 9. அடுத்து என்ன வரும், இங்கே 3 வந்து நிற்கும், சரியா? அடுத்து இங்கே 80 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 40, இல்லையா கண்ணே? மறுபடியும் நீங்கள் 2 போட்டிங்கன்னா 20. மறுபடியும் நீங்கள் 2 போட்டிங்கன்னா 10. மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 5, ஓகேவா கண்ணே? அடுத்து 25 உங்களுக்கு ஈஸியாக தெரியும், 5 × 5, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கியூப் ரூட் போட்டுக்க போகிறேன். இங்கே 3 போட்டால் என்ன அர்த்தம், கன மூலம். கியூப் ரூட் ஆஃப் 24 × 36 × 80 × 25 இடத்துல நல்லா கவனிங்க, இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுத போகிறேன் கண்ணா, ஓகேவா? 2 × 2 × 2 × 3, இது 24. அடுத்து எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்படிங்க அப்படியே ப்ராடக்ட் போட்டு எழுதுங்க. 2 × 2 × 3 × 3. அடுத்து இங்கே 2 × 2 × 2 × 2 × 5. மறுபடியும் இங்கே 5 வந்துருச்சா? இப்போ ஈஸியாக போட்டுடலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 எல்லாம் ஒரு பக்கமாக எழுதுறேன், அதுக்கப்புறம் 3 எழுதுறேன், அதுக்கப்புறம் 5 எழுதுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுன்றதுக்காக, ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் கண்ணு, இங்கேருந்து 2 எழுதிட்டேன், அதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே இருந்த எல்லா 2 இங்கே எழுதிட்டேன், அதுக்கப்புறம் இந்த 3 அங்கங்கே இருந்து எழுதிட்டேன், 5 எழுதிட்டேன், ஓகேங்களா? நம்ம இப்போ நம்மளோட ரூலே என்ன கண்ணு, 3 இருந்தால் ஒரு டைம் வெளியெடுப்போம். அப்போ இந்த 2 அதாவது 3 2 இருக்குல்ல, அதுக்கு ஒரு தடவை எடுப்போம்.
அடுத்தது இதுக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு, இப்படி கோடு போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? த்ரீ டைம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை வெளியெடுப்போமா? அப்போது இந்த மூணு தரத்துக்கு ஒரு ரெண்டு, இந்த மூணு தரத்துக்கு ஒரு ரெண்டு, இந்த மூணு தரத்துக்கு ஒரு ரெண்டு, இந்த த்ரீ டைம்ஸ் என்ன இருக்குது, த்ரீ இருக்குது, அப்போ அதுக்கு மூணு, அதுக்கப்புறம் இங்கே த்ரீ டைம்ஸ் வந்து ஃபைவ் இருக்குது. அப்போ இதை நீங்கள் பெருக்குங்க, என்ன வரும், த்ரீ டைம்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டீங்க, டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு எடுத்து உங்களுக்கு என்ன வருது, இதை ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு 120 வருது. சரிங்களா கண்ணே? அப்போ நம்ம இதை எழுதிடலாம், இந்த மாதிரி எழுதி முடிக்கணும் கண்ணா. இந்த நம்பர்ஸாக நான் கியூப் ரூட்டில் எழுதியிருக்கேன், அதாவது கியூப் ரூட் சிம்பல் போட்டிருக்கேன். அடுத்து இந்த நம்பரின் கனமூலம் இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா கண்ணா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள் கண்ணா, செவன்த் சம். பஹா காரணிப்படுத்துதல் மூலம் 729 மற்றும் 6859 ஆகியவற்றின் கனமூலத்தை காண்க. வி ஜஸ்ட் ஃபைண்ட் த வி ஹாவ் டு ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் திஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா கண்ணா? இது ரெண்டுக்கும் நம்ம கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 729 உங்களுக்கு இப்போவே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கண்ணே? 9 தான் ஆன்சரு. இந்த நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், அதே எல் டிவிஷனில் தான் போடுறோம். சரிங்களா? ஸோ கண்ணா, ஃபஸ்ட்டு 729 போடலாம். பஹா காரணிப்படுத்துதல் முறை தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த எல் டிவிஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், த்ரீ டைம்ஸ் போடலாம் கண்ணே. சரிங்களா கண்ணே? அப்போ நீங்கள் த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், ரெண்டு மூணு ஆறு, அப்போ இங்கே மீதி ஒன்று இருக்குது, இப்படி தான் வச்சுக்கணும். அப்போ 12 கன்சிடர் ஆகும். அப்போ என்ன வரும், நீங்கள் போடுவீங்க 4 3 12, அடுத்து 3 3 9, மறுபடியும் நீங்கள் த்ரீயால் போட்டிங்கன்னா இங்கே 8 3 24, இங்கே 1 3 3, மறுபடியும் த்ரீயால் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 27 வரும். மறுபடியும் த்ரீயால் போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். மறுபடியும் த்ரீயால் போட்டிங்கன்னா 3 வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி போடுவீங்க சிம்பிள், கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எத்தனை தரம் வந்திருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 வந்திருக்கா? அப்போ 3 × 3 × 3 × 3 × 3 × 3. ஓகேங்களா கண்ணே? 6 டைம்ஸ் வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மூணு தரத்துக்கு ஒரு தரம் எடுப்பீங்க, இந்த மூணு தரத்துக்கு ஒரு தரம் எடுப்பீங்க. அப்போது உங்களோட ஆன்சர் 3 × 3 இட் இஸ் நத்திங் பட் 9. அப்படின்னா 729 கனமூலம் இஸ் ஈக்குவல் டு 9, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள் கண்ணா, 6859 கொடுத்துருக்காங்களா? இதுக்கும் அதே மாதிரி எல்டிவிஷன் தான் போட போகிறோம் கண்ணா. இங்கே பாருங்கள், இதை நம்ம எந்த நம்பரில் போடுவோன்னா ஜஸ்ட் இது கெஸ் பண்ணி தான் போடுறேன். இங்கே லாஸ்ட்டாக 9 வந்திருக்கு இல்லையா, அப்படின்னா நமக்கு தெரியும் கியூப் நம்பர் வந்து அந்த 9 இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் ஒரு நம்பர் வந்து அந்த எண்டிங்கில் 9 இருந்துச்சுன்னா அதோட கியூப் ஃபார்மும் வந்து 9 இருக்கும். நம்ம ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கெஸ்ஸிங்கில் நான் 19 போடுறேன். சரிங்களா? அப்போ 19 போட்டால் உங்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த இடத்துல இங்கே 3 வரும் இல்லையா, அப்போ இங்கே 115 வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 114, அப்போ மீதி ஒன்று தான் 1 வந்துச்சுக்கண்ணா. இப்போ மறுபடியும் நீங்கள் 19 போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 19 தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட்டு திங்க் பண்ணி தான் கண்ணா பார்க்கணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதோட இந்த நம்பரோட கனமூலம் வந்து 19. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, கியூப் ரூட் ஆஃப் 6859 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 19 × 19 × 19 போடுவீங்க. அப்போ உங்களோட ஆன்சர் என்னது, 19 தான். ஓகேவா? ஸோ கண்ணா, இந்த நம்பரோட கனமூலம் வந்து 19. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், 8th சம், 46,659 கனமூலத்தின் வர்க்க மூலம் காண்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு நாம் கியூப் ரூட் ஃபைன் பண்ணணுமா, அந்த ஆன்சர் அந்த கியூப் ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணணுமா, டபுள் ஒர்க்கு. ஓகேங்களா? செய்வோமா இதை? ஸோ கண்ணா ரெடி ஆகிட்டிங்களா, போடலாமா? இப்போ 2 டைம்ஸ் போடலாம் கண்ணு, நம்ம எப்பவுமே அப்படி தானே போடுவோம். போட்டால் இங்கே என்ன வரும், 2 வரும், இங்கே 3 வரும், இங்கே 3 வரும், இங்கே 2, இங்கே மீதி இருந்தால் 8 வரும். மறுபடியும் 2 போடுங்க, இங்கே என்ன வரும், 1, இங்கே 1 வரும், அடுத்து இங்கே 1னா 6 2 12, மறுபடியும் இங்கே 1னா 6, 4 வரணும். மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 5 2 10, அடுத்து இங்கே 1னா 8, இங்கே 3, இங்கே 2. மறுபடியும் நீங்கள் 2 போட்டிங்கன்னா 2, இங்கே மீதி 1 போட்டிங்கன்னா 9, அப்புறம் இங்கே 1, இங்கே 1 போட்டிங்கன்னா 6, மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 1, 4, இங்கே 1னா 5, 8 வருது. மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 7 2 14, இங்கே 2 மீதி 1 9 வந்துருச்சு. இது மேலே உங்களுக்கு தெரியுமே இல்லைங்களா, 729 நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக கூட போடலாமா கண்ணு? ஏன்னா 729 ஒரு கியூப் நம்பர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 81 வரும், மறுபடியும் 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 வரும். முடிஞ்சதா கண்ணா? இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு கியூப் ரூட் கனமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி வருதுக்கண்ணா இல்லைங்களா, சிக்ஸ் டைம்ஸ் வந்து டூ வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், த்ரீ த்ரீயாக போடணும், பட் நமக்கு தெரியுன்றனால ஆன்சர் தெரியுன்றனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே நைனில் போட்டுட்டேன். அப்போது இங்கே டூ, இங்கே த்ரீ டைம்ஸு, இங்கே த்ரீ டைம்ஸ், இங்கே த்ரீ டைம்ஸ், ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், டூ இன்டூ டூ இன்டூ நைன் வருது. அப்போ என்ன கண்டுபிடிவிங்க, 36. ஆ, இது ஈஸியாச்சே. அப்போது இந்த நம்பர் கியூப் ரூட் ஆஃப் 46,656 36 வருது, ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த கியூப் ரூட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்களா? இது ரொம்ப ஈஸி தானே கண்ணு. அப்போது இந்த 36 ஸ்கொயர் ரூட் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்கல்ல, 66 தானே 36, அப்போ ஆன்சர் 6, ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஈக்குவல் டு 6, ஓகேவா கண்ணு? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கியூப் ரூட் கண்டுபிடிங்க, கனமூலம் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கனமூலம் என்னென்னா 36 தான். அந்த கனமூலத்திற்கு வர்க்கமூலம் கண்டுபிடின்னு கொடுத்தாங்க. அது வந்து என்னது, நம்ம வர்க்கமூலம்னா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் போடுவோம். அப்போ 66 நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? அப்போ இதுக்குரிய வர்க்கமூலம் என்னது, 6. ஸோ கண்ணா, இந்த நம்பருக்கு கனமூலம் 36, அதுக்கப்புறம் அதோடய வர்க்கமூலம் 6 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த் சம் பாருங்கள் கண்ணு. ஒரு வர்க்க எண்ணின் கனமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தை காண்க. ஒரு வர்க்க எண் அதோட கனம், ஓகேவா, 729, ஓகேவா கண்ணு? இது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா 9 கணம் தான் வந்து 729 இல்லைங்களா? அப்போ அந்த 9 வர்க்கமூலம் என்னது, 3, அவ்வளோதான். ஆன்சர் இப்போவே தெரிஞ்சிச்சுல, இதை நம்ம போடலாம் கண்ணா. ஸோ ஏதோ ஒரு வர்க்க எண் அதோட கியூப் நம்பர் இதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வர்க்க எண்ணுக்கு வர்க்கமூலம் கேட்குறாங்க. இதே சம்மர் தான் இதுவும். ஸோ கண்ணா, ஃபஸ்ட்டு நம்ப 729க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதோட கியூப் ரூட் வந்து 9 தான். இருந்தாலும் நம்ம போடணும் இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த எல் டிவிஷன் போடலாம், ஓகேவா? 729 கண்ணு, இங்கே பாருங்கள், நமக்கு தெரிஞ்சாலுமே என்ன பண்ணலாம், ஜென்ரலாக இது வந்து பஹா காரணிப்படுத்துதல் முறைனால் நம்ம அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் போடணும், சரிங்களா கண்ணா? 3 தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த சம்மில் வந்து நான் இது லென்த்தாக வருதுன்றனால என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அப்படின்றனால 9 போட்டேன். ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 333 போட்டு இன்னொரு 3 ஸ்டெப்ஸ் கொண்டு வரணும், ஓகேங்களா கண்ணா? இது ரொம்ப லென்த்தாக போதும், உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்றனால இந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணேன், ஓகேவா கண்ணா? ஓகே கண்ணா, நம்ம இங்கே சம்மில் என்ன பண்ணலாம், 3 போடலாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 2, அதுக்கப்புறம் 4, 3, மறுபடியும் 3 போட்டால் 8, 1. அப்போது 3 போட்டால் இங்கே 27, தென் அகைன் 3, 9, தென் அகைன் 3, 3, ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எத்தனை டைம்ஸ் வந்து, 1, 2, 3, 4, 5, 6 6 தரம் வந்திருக்கு கண்ணு. அப்போது 3 × 3 × 3 × 3 × 3 × 3 × 3 போடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, 3 எடுப்பீங்க இல்லையா கண்ணா? அப்போ உங்களுக்கு 3 × 3 9 கிடச்சிது, ஓகேவா? இப்போ அவங்க கேட்ட க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க, வர்க்க எண்ணின் கனமானது 729. அப்போ எந்த வர்க்க எண்ணின் கனம் வந்து 729னா, இந்த 9 அப்படின்றது ஒரு வர்க்க எண் இல்லைங்களா, 9 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், இதோட கன எண் தான் வந்து 729 இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த எண் எழுதிட்டோம், 9 என்ற வர்க்க எண்ணின் கணம் 729 எழுதிட்டோம் கண்ணா. பட் அவங்க கேட்டிருக்கிறது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணின் வர்க்கமூலம் காண்க. அந்த இந்த வர்க்க எண்ணின் வர்க்கமூலம் காணுன்னு கேட்கல, இந்த வர்க்க எண்ணுக்கு எண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதோட வர்க்கமூலம் கேட்குறாங்க, ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த 9 நீங்கள் ஸ்கொயர் ரூட் போடணும் ஃபஸ்ட்டு, போட்டால் என்ன, சாரி, ஸோ கண்ணு, அப்போ உங்களுக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் இங்கே 2 போட தேவையில்ல, இங்கே வந்து போட்டாலும் தப்பில்லை. அப்போ 3 × 3 அப்படி தான் என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ 9 வர்க்க எண், ஓகேவா? அது எதோட வர்க்க எண்னா, 3 ஸ்கொயர் தான் வந்து 9 இல்லையா கண்ணு? 3 ஸ்கொயர் தான் வந்து 9, ஓகேவா? அவங்க இந்த எண்ணிற்கு என்ன கேட்குறாங்க, வர்க்க எண் கேட்குறாங்க. உங்களுக்கு கிளியராக புரியுதா கண்ணு? அவங்க 9 வர்க்க எண்ணோட கணம் தான் 729. இந்த வர்க்க எண்ணுக்கு எண் இருக்கு இல்லையா, அதாவது 3 ஸ்கொயர் தான் வந்து 9 இல்லையா கண்ணு? அப்போ 3 வந்து அந்த எண், இந்த எண்ணிற்கு வர்க்க மூலம் காண்கன்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகேவா, இந்த என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 3 நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அந்த எண்ணின் வர்க்கமூலம் காண்கன்னா இந்த 3 கண்டுபிடிக்கணும், ஓகேவா கண்ணு? இப்போ நம்ம போடலாமா, லாங் டிவிஷன் மெத்தடில் போடுவோம்ல கண்ணா, அந்த மாதிரி போடலாம், ஓகேவா? இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது,
அப்போ நீங்கள் டைரெக்டாக போடுவீங்க 1 1 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம். ஓகேவா, முந்தின X1.4 பார்த்தோம்ல கண்ணா, அதுபடி தான் போடுறோம். இது என்ன மெத்தடு, நீள் வகுத்தல் முறை, லாங் டிவிஷன் மெத்தட், இது மாதிரி தான் போடுறோம் கண்ணா. உங்களுக்கு நீங்கள் பார்க்கல அப்படின்னா முன்னாடி வீடியோ இருக்கும் கண்ணா, நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ 1 1 1 போடுவீங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்க, இங்கே 2 வரும். அடுத்து என்ன பண்ணுவீங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே 2 0 சேர்ப்பீங்க. இந்த இடத்துல இது ரெண்டையும் கூட்டி போடுவீங்க, 1 + 1 2. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் போடணும் திங்க் பண்ணலாமா, 7 times போடலாம் கண்ணா. 7 times போட்டால் என்ன வருது, 189 வருது. அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள், இங்கே 1 வரும், இங்கே 1 வரும். ஓகேவா, இப்போ மறுபடியும் புள்ளி வைக்க வேண்டியது. நீங்கள் என்ன பண்ணலாம், 2 0 இங்கே போட்டுட்டு இப்போ இந்த 27 7 ஆட் பண்ணால் எனது 34 நீங்கள் போட்டுக்குவீங்க, சரிங்களா. இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் இங்கே போடுவீங்களா, 1100 இருக்குது கண்ணு. 4 தடவை போட்டால் அதிகமாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 times போடலாம். 3 times போடலாமா, என்ன வருது, 9 12 1 10 வருது. சப்ராக்ட் பண்ணுங்கள், இங்கே 1 வரும், அதுக்கப்புறம் இங்கே 7 வரும், இங்கே வந்துட்டு 0 இல்லையா கண்ணு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இங்கே 2 0 சேர்த்துக்குவீங்க. இங்கே 343 ஆட் பண்ணால் என்ன வரும், 346 போடுவீங்க இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ணலாம், 2 times போடலாம். ஓகேவா, 2 times போட்டால் என்ன வருது, 4 12 9 6 வருது இல்லையா கண்ணு. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் இங்கே 6, அதுக்கப்புறம் இங்கே 7, அதுக்கப்புறம் இங்கே 1 வருது, சரியா கண்ணா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் 2 0 போட்டு பார்ப்பீங்க. ஓகேவா, இங்கே வந்து உங்களோட ரூல் என்னது, இந்த 2 இங்கே ஆட் பண்ணி போடணுமா, அப்போ 3 4 6 4 வருது. ஓகேவா, லாஜிக்காக திங்க் பண்ணுங்க கண்ணா. இங்கே நீங்கள் 1 போட்டால் கூட, 1 போட்டால் கூட என்ன வருது, 34000 வருது. ஆனால் இங்கே இருக்கிறது என்னது, வெறும் 17000. அப்போ நீங்கள் என்ன போட முடியும், 0 தான் போட முடியும். ஓகேவா, இங்கே 0 தான் போட்டு மறுபடியும் நீங்கள் டெசிமலில் போடணும் கண்ணா. இது இப்போ இந்த இடத்துல 0 வந்துருச்சு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா மறுபடியும் ஏதாவது நம்பர் வரப்போகுது இல்லையா கண்ணா, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஆன்சர் 1.732. ஆக்சுவலாக இது அப்ராக்சிமேட் ஆன்சர் தான். ஓகேவா, அக்யூரேட் ஆன்சர் கிடையாது, அப்ராக்சிமேட் ஆன்சர். ஓகேவா, இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த எண்ணின் வர்க்க மூலம், இந்த ரூட் 3 வர்க்க மூலம் என்னது, 1.732. ஓகேவா, ஃபஸ்ட்டு 729, அதோட கனமூலம் 9. இது ஒரு வர்க்க எண்ணு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆமாம், 9 ஸ்கொயர் நம்பர் தான். அது எதோட ஸ்கொயர் நம்பர், 3 ஸ்கொயர் தான் வந்து 9 இல்லையா கண்ணு. 3 ஸ்கொயர் தான் 9. அப்போ அந்த 3 நாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, லாஸ்ட் சம் பாருங்கள், எந்த இரு மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் கிடைக்கும். ஓகேவா, 2 ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ், அதை நம்ம பெருக்கணும்னா நமக்கு ஒரு முழு கன எண் கிடைக்குமா, திங்க் பண்ணுவோமா கண்ணு. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்டாங்களா, நமக்கு கொஞ்சம் ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியும்ல, அதை நம்ம ஜஸ்ட் எழுதலாம். 1 வரும், அதுக்கப்புறம் 4, அப்புறம் 9, அப்புறம் 16, அப்புறம் 25, 36, 49, 64, அதுக்கப்புறம் 81 100 இல்லையா. அவங்க கேட்டுக்கிறது ஸ்மாலஸ்ட் 2 நம்பர்ஸ் தானே. இப்போ 1 4 போட்டு பாருங்கள், 1 4 is 4, ஆனால் 4 க்யூப் நம்பர் கிடையாது இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே இந்த 9 4 போட்டு பாருங்கள், 36, ஆனால் 36 ஸ்கொயர் நம்பர் தான், க்யூப் நம்பர் கிடையாது. இதே இந்த 4 16 போட்டு பாருங்களேன், 4 16 போட்டிங்கன்னா 64. அந்த 64 அப்படிங்கிறது ஒரு க்யூப் நம்பர். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 16 ப்ராடக்ட் பண்ணலாம். அது என்ன கண்ணு, 64. ஓகேவா, ஆக்சுவலாக 64 அப்படிங்கிறது ஒரு க்யூப் நம்பர். என்னன்னு கேட்டிங்கன்னா, 4³ = 64. ஓகேவா கண்ணு, அவங்க என்ன கேட்டாங்க, எந்த 2 மிகச்சிறிய வர்க்க எண்களை பெருக்குனா உங்களுக்கு ஒரு முழு கன எண் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா. அப்படின்னா 4 ஒரு ஸ்கொயர் நம்பர், 16 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். இந்த 2 நம்பர் நம்ம ப்ராடக்ட் பண்ணால், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு க்யூப் நம்பர் கிடச்சிருச்சு. அப்போ வாட் ஆர் த 2 ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ், த நம்பர்ஸ் ஆர் 4 and 16. ஓகேவா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கண்ணா. இந்த 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு க்யூப் நம்பர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதி முடிச்சிடலாம் கண்ணா.
இரு மிகச்சிறிய வர்க்க எண்கள் 4 மற்றும் 16 இவற்றை பெருக்க 64 என்ற கணையன் கிடைக்கும். ஓகேங்களா கண்ணு? ஸோ த ரெக்கியோ டூ ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் 4 and 16. இஃப் வி மல்டிப்ளை திஸ் டூ நம்பர்ஸ் வி கேன் கெட் 64 ஆஸ் அ கியூப் நம்பர். ஓகேங்களா? அவ்வளோதான் கண்ணா, சம் முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸஸ் 1.5 எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம் கண்ணா. ஓகேங்களா? ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கண்ணு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க கண்ணா. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வை பிகாஸ் தென் ஒன்லி You just see all the videos uploaded by me. Okay, bye, goodies, take care.